வணக்கம் வீவர்ஸ். அவள் சுமார் 80-90களில் நம் அனைவர் வீடுகளிலும் முக்கிய இடம் பெற்றிருந்த ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவள் தான். அரிசி நெல்லை ஊற வைத்து இடித்து தட்டையாக்கி பெறப்படுவதுதான் அரிசி அவள். அரிசி அவளை போகா, பிளாட்டட் ரைஸ், ரைஸ் ஃபிளக்ஸ் என பல பெயர்களை அழைப்பாங்க. பொதுவாக அவல்ல வெள்ளை அவல், சிவப்பு அவல் என இரண்டு வகையான அவல் இருக்கு. இதில் வெள்ளை நிற அவலை விடவும் சிவப்பு அவல்ல தான் பாத்தீங்கன்னா சத்துக்களும் மருத்துவ குணங்களும் அதிகம். சிவப்பு அரிசியிலிருந்து பெறக்கூடிய சிவப்பு அவல்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், மாங்கனீஸ், ஜிங்க் போன்ற தாது சத்துக்களும், விட்டமின் ஏ, பி, சி போன்ற வைட்டமின்களும், மேலும் அதிகப்படியான நார்ச்சத்தும் நிறைந்திருக்கு. சோ இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த சிகப்பு அவலை சாப்பிடும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய 7 சிறந்த நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். சோ மிக மிக பயனுள்ள அந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நம்பர் 1, செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். செரிமானம் சார்ந்த தொந்தரவுகளான வயிற்று வலி, வயிறு உப்புசம், அஜீர்ணம் போன்ற பிரச்சனை அவதிப்படுறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு காலை உணவு சிகப்பு அவல். அவல் மிக எளிமையாக ஜீர்ணமாகக்கூடிய ஒரு உணவு என்கிறதுனால செரிமானம் தொடர்பான எந்த ஒரு தொந்தரவையும் ஏற்படுத்தாது. இதற்கு காரணம் அவல்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் சார்ஜ் என்னும் ஒரு வகை நார்ச்சத்து தான் காரணம். இது குடல் இயக்கத்தை சீராக்குவதோடு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அவல் ஏற்கனவே பல மணி நேரம் ஊற வைத்து பெர்மெண்டேஷன் பண்ணி தயாரிக்கப்படுறதன் விளைவாக குட் மைக்ரோ பாக்டீரியல்னு சொல்லக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் அதிக அளவுல நிறைந்திருக்கு. இது வயிற்றில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களின் அளவை அதிகரிப்பதோடு குடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின்ஸை வெளியேற்றி குடலை சுத்தமாக்கும். சோ டைஜஷன் தொடர்பான பிரச்சனை அவதிப்படுறவங்க அவசியம் இந்த சிவப்பு அவலை சாப்பிடுவது மிகவும் நல்லது. 2, அனீமியாவை குணமாக்கும். அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்தச்சோகை பிரச்சனை ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் இரத்தத்தில் இரும்பு சத்தின் அளவு குறைவாக இருப்பதுதான். சிவப்பவல்ல பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அளவு அதிக அளவுல இருக்கு. 100 கிராம் சிவப்பவல்ல பாத்தீங்கன்னா 6.1 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு. சோ இரத்தச்சோகை பிரச்சனால் அவதிப்படுறவங்க இந்த சிவப்பவலை சிறிது எலுமிச்சை சாறுடன் சேர்த்து சாப்பிட்டு வர இது புதிய இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குவதோடு RBC எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும். இதன் மூலமாக அனிமியாவையும் எளிதில் குணமாக்கக்கூடியது இந்த சிகப்பவல். 3, கெட்ட கொழுப்பை குறைக்கும். சிவப்பவல்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கு. 100 கிராம் சிவப்பவல்ல பாத்தீங்கன்னா 3.3 கிராம் நார்ச்சத்து இருக்கு. இது ஃபேட் மெட்டபாலிசத்தை சீராக்குவதோடு இரத்தத்தில் இருக்கக்கூடிய LDL என்னும் கெட்ட கொழுப்பையும் வந்து குறைக்கும். இதன் மூலமாக இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படாமலும் தடுக்கக்கூடியது இந்த சிவப்பவல். மேலும் இது உடல்ல தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கொழுப்பையும் கரைத்து உடல் எடையும் குறைக்கக்கூடியது இந்த சிவப்பவல். 4, புற்றுநோய் வராமல் தடுக்கும். சிவப்பு அவலுடைய சிவப்பு நிறத்திற்கு இதில் இருக்கக்கூடிய ஆந்தோசயனின் என நிறமிச்சத்து தான் வந்து காரணம். இது ஒரு சிறந்த ஆன்டிஆக்சிடென்ட் கூட. இது உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிகல்ஸ் என்னும் செல் கழிவுகளை வெளியேற்றி செல்கள் சேதமடைவதை தடுக்கும். இதன் மூலமாக கேன்சர் உருவாவதற்கான காரணிகளையும் அழிக்க வல்லது சிகப்பவல். மேலும் கேன்சர் ஃபைட்டிங் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய செலினின் சத்து நல்லளவில் இருக்கு. இது கேன்சர் செல்களை அழிப்பதோடு பிரீஸ்ட் கேன்சர், லங் கேன்சர் போன்ற கேன்சர் வராமலும் தடுக்கும் ஆற்றல் இந்த சிவப்பரிசி அவளுக்கு உண்டு. 5, சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது. சர்க்கரை நோயாளிகளும் கூட அளவாக சாப்பிட ஒரு சிறந்த உணவு சிகப்பு அவல். வெள்ளை அரிசியை விடவும் அவல்ல பாத்தீங்கன்னா அரிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் எந்த சேதாரமும் இல்லாமல் எளிதா வந்து கிடைக்கும். சிவப்பவல்ல பாத்தீங்கன்னா இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தேவையான டயட்ரி ஃபைபர் மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் போன்ற சத்துக்கள் நல்லளவில் நிறைந்திருக்கு. இது இரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் வேகமாக ஏறுவதை தடுப்பதோடு சர்க்கரை அளவுகள் சீராக இருக்கவும் வந்து உதவி செய்யும். 6, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். உடலில் ஹார்ட் பீட் என்னும் இதய துடிப்பு சீராக இருக்கிறதுக்கும் இரத்த நாளங்கள் ஆரோக்கியமாக இருக்கவும் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்து மிகவும் தேவை. சிவப்பரிசி அவல்ல பாத்தீங்கன்னா இந்த 2 சத்துக்களுமே நல்லளவில் இருக்கு. 100 கிராம் ஒரு நாளைக்கு தேவையான மெக்னீசியம் சத்தில் 13% மெக்னீசியம் சத்து நிறைந்திருக்கு. சோ ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்த பிரச்சனை அவதிப்படுறவங்க காலை முதல் உணவாக இந்த சிவப்பவிலை சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். 7, வளரும் குழந்தைகளுக்கு நல்லது. சிவப்பவுல பாத்தீங்கன்னா குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், விட்டமின், மினரல் போன்ற அடிப்படை சத்துக்கள் அதிகம் வந்து நிறைந்திருக்கு. குறிப்பாக 100 கிராம் சிவப்பவல்ல 76.9 கிராம் இயற்கையான கார்போஹைட்ரேட் இருக்கு. இது உடலுக்கு உடனடியாக நல்ல எனர்ஜியை கொடுக்கறதுக்கும் உடல் வளர்ச்சிக்கும் வந்து உதவியாக இருக்கும். மேலும் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கும் மூளை செல்களின் ஆரோக்கியத்துக்கு தேவையான பி விட்டமின்ஸ் இந்த சிவப்பவல்ல வந்து நிறைந்திருக்கு. இது குழந்தைகளின் ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கும். சோ பள்ளி முடிந்து வீடு திரும்பும் குழந்தைகளுக்கு பிஸ்கட், சிப்ஸ் போன்ற துரித உணவுகளுக்கு மாற்றாக
இந்த சோப்பாவில் செய்த அவல் லட்டு, அவல் கொழுக்கட்டை, இனிப்பு அவல் என பல்வேறு ரெசிபிஸ் வந்து செய்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். இது குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் கூட மிகவும் வந்து உதவியாக இருக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல பாரம்பரிய உணவுகளில் ஒன்றான சோப்பு அவலை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய 7 சிறந்த நன்மைகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோல வந்து பார்த்தோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிறருக்கும் பயனுள்ளதா இருக்க கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. மேலே இது போட்ட ஹெல்த் டிப் தெரிஞ்சுங்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.